அவன் படம் நல்லா மாஸ் ஆகும், நல்லா வடிவேல் சார் அவங்கெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, கொஞ்சம் படம் பார்த்தா தான் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ம், படம் கொஞ்சம் ரொம்ப மாஸாக நல்லாயிருக்கும் தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், போய் பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. இப்போ வந்து வடிவேலுக்காக படத்துக்கு போகலாம் ப்ரோ. வடிவேல் இப்போ வந்து அரசியலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வடிவேலுக்காக இப்போ இது பண்ணலாம். இப்போ வடிவேல் வந்து முதல் வந்து காமெடியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, காமெடியாக தான் நினச்சி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவரே வந்து அரசியல் அந்த இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வேணாலும் படத்தை வேணாலும் பார்க்கலாம். அதான் ப்ரோ, வடிவேலுக்கு ஆனாலும் வேணாலும் வரத்துக்கு போகலாம், அவ்வளோதான் ப்ரோ. ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வைகப் புயலோட ஃபேனு. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நான் வைகப் புயலோட ஃபேனு. நானும் இன்ஸ்டாவை தான் ரன் பண்ணுறேன். மோஸ்ட்லி இன்ஸ்டாவில் வந்து நான் ஃபேம் ஆனதுக்கு ரீசனே வைகை புயலோட ஸ்கிரிப்டினால தான், அவரோட இது தான் எனக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும் போதே எனக்கு வந்து சம்திங் ஏதோ மெசேஜ் ஆன மூவி மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு வந்து வில்லனிசம் நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன், இப்போது எனக்கு வில்லனிசம் மாதிரி ஃபீல் ஆகலை. சம்திங் ஏதோ நல்ல ஸ்கிரிப்டே ஏதோ இருக்குது, அதில் மெசேஜ் ஏதோ இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வேறு ஃபகத் ஃபாசிலுக்காக நெக்ஸ்ட்டு அப்படி சொல்லணுன்னா ஃபகத் ஃபாசிலுக்காக. ஏன்னா ஐ ஆக்டர் அவர், கண்ணால் பேசக்கூடியவர். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறனால நான் மோஸ்ட்லி ஃபகத் ஃபாசில். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி காட்டியிருக்காங்க, இது பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. அது இது வந்து ஒரு ஜாதியை மையப்படுத்தி பிற்படுத்தப்பட்ட ஜாதி கல்வினால் எப்படி முன்னேறி வராங்க அப்படிங்கிற ஒரு கதையாக இருக்கும்னு நம்புகிறேன். டைலர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. வடிவேலு சார், உதயநிதி சார் நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். டைலர் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. பிற்படுத்தப்பட்ட மக்கள், உயர் ஜாதி மக்களால் எவ்வளோ எப்படி அவங்க பழிவாங்கப்படுறாங்க, எப்படி அவங்க அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையாக இருக்கும்னு நம்புகிறேன். பட் கல்வினால் எப்படி பிற்படுத்தப்பட்டவர் முன்னேறி வராங்க அப்படிங்கிற ஒரு கதையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் காமெடியில் மட்டும் இல்லை, கேரக்டிங் ரோலில் கூட ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருப்பார். அவர் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அது 80% ஹை,